ஒரு விசுவாசி விசுவாசத்தால தான் வாழ்வான். நம்முடைய அத்தனை அற்புதங்களும் நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்கிறது. நம்முடைய அற்புதத்தின் அளவுகோலை நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக. வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதான திட்டங்களை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை, நம்ம நினைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் மேலான காரியத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, ஆண்டவரே நீங்கள் வந்தால் எனக்கு போதும், உங்களுடைய பிரச்சனை இருந்தால் போதும் என்று நீங்கள் சொல்லும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் வந்து ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு இருக்கிறதான நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே நீங்கள் வந்தால் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தா எனக்கு சமாதானம். எல்லாரும் கரையில தட்டி பாடி கத்துறது மாவட்டம் வந்தாத்தா எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தாத்தா எனக்கு சமாதானம், நீங்க வந்தாத்தா எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தாத்தா எனக்கு சமாதானம். வாழ்வில் நான் போட்ட பிளான் எல்லாம் சிறியது, உன்னுடைய பிளான் என் வாழ்வில் பெரியது. என் வாழ்வில் நான் போட்ட பிளான் எல்லாம் சிறியது, உன்னுடைய பிளான் என் வாழ்வில் பெரியது. நீங்கள் வந்தாத்தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்கள் வந்தாத்தான் எனக்கு சமாதானம், நீங்கள் வந்தாத்தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்கள் வந்தாத்தான் எனக்கு சமாதானம். பாலா கிடந்த என்ன தலையாக மாத்தினீங்க, கீழே விழுந்த என்ன உயர்த்தி வச்சிங்க. பாலா கிடந்த என்ன தலையாக மாத்தினீங்க, கீழே விழுந்த என்ன உயர்த்தி வச்சிங்க. நீங்க வந்தாத்தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தாத்தான் எனக்கு சமாதானம், நீங்க வந்தாத்தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தாத்தான் எனக்கு சமாதானம். வாங்கும் ஜாதி நாங்கள் கொடுக்கும்படி வச்சிங்க, கையின் சம்பளத்தை பெருக செஞ்சிங்க. வாங்கும் ஜாதி நாங்கள் கொடுக்கும்படி வச்சிங்க, கையின் சம்பளத்தை பெருக செஞ்சிங்க. நீங்கள் வந்தாத்தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்கள் வந்தாத்தான் எனக்கு சமாதானம், நீங்கள் வந்தாத்தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்கள் வந்தாத்தான் எனக்கு சமாதானம். என் வாழ்வில் நான் போட்ட பிளான் எல்லாம் சிறியது, உன்னுடைய பிளான் என் வாழ்வில் பெரியது. என் வாழ்வில் நான் போட்ட பிளான் எல்லாம் சிறியது, உன்னுடைய பிளான் என் வாழ்வில் பெரியது. நீங்கள் வந்தாத்தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்கள் வந்தாத்தான் எனக்கு சமாதானம், நீங்கள் வந்தாத்தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்கள் வந்தாத்தான் எனக்கு சமாதானம். எங்கள் சபையில் ஒரு விசுவாசி இப்படியாக சாட்சி சொன்னாங்க, நாங்கள் ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி நாங்கள் அநேகர்கிட்ட கடன் பட்டோம், அநேக பேர்கிட்ட வந்துட்டு சாப்பாடு அவங்க கொடுத்தாங்கன்னா தான் எங்களால் சாப்பிட முடியும். ஆனால் என்றைக்கு நாங்கள் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்தோமோ அன்றைக்கு ஆண்டு எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வாங்கின எல்லா கடனும் ஆண்டு வந்து திருப்பி கொடுக்கும்படி கிருபை செஞ்சார். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஃபங்க்ஷன் எது ஆனாலும் எங்கள்கிட்ட மற்றவங்க வந்து காசு கேட்குற அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார் என்று. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு இருக்குதானே, நீங்கள் எந்த கடன் பிரச்சனையில், எந்த கவலையில், எந்த தோல்வியில், வாழ்க்கையின் தோல்வியாக இருக்கலாம், படிப்பின் தோல்வியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செஞ்ச பிஸ்னஸில் தோல்வியாக இருக்கலாம், எந்த விதமான தோல்வியில் இருந்தாலும் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய திட்டத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு அன்று உங்களுடைய சித்தம் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு நீங்கள் சொல்லும்பொழுது ஆண்டு எடுத்து புதுப்பித்து ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் பாடும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாருமாக கரங்களை தட்டி பாடலாமா? வாங்கும் ஜாதி நாங்கள் கொடுக்கும்படி வச்சிங்க, கையின் சம்பளத்தை பெருக செஞ்சிங்க. வாங்கும் ஜாதி நாங்கள் கொடுக்கும்படி வச்சிங்க, கையின் சம்பளத்தை பெருக செஞ்சிங்க. வந்தாத்தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தாத்தான் எனக்கு சமாதானம், நீங்க வந்தாத்தான் எனக்கு ஆசீர்வாதம்,
நீங்க வந்தா தான் எனக்கு சமாதானம். என் வாழ்வில் நான் போட்ட பிளான் எல்லாம் சிறியது, உன்னுடைய பிளான் என் வாழ்வில் பெரியது. என் வாழ்வில் நான் போட்ட பிளான் எல்லாம் சிறியது, உன்னுடைய பிளான் என் வாழ்வில் பெரியது. நீங்க வந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தா தான் எனக்கு சமாதானம். நீங்க வந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தா தான் எனக்கு சமாதானம். வாழ்லா கிடந்த என்ன தலையாக மாத்தினீங்க, கீழ விழுந்த என்ன உயர்த்தி வச்சீங்க. வாழ்லா கிடந்த என்ன தலையாக மாத்தினீங்க, கீழ விழுந்த என்ன உயர்த்தி வச்சீங்க. நீங்க வந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தா தான் எனக்கு சமாதானம். நீங்க வந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தா தான் எனக்கு சமாதானம். நீங்க வந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தா தான் எனக்கு சமாதானம். நீங்க வந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தா தான் எனக்கு சமாதானம். நீங்க வந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தா தான் எனக்கு சமாதானம். நீங்க வந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்தா தான் எனக்கு சமாதானம். உங்களுடைய எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மாற்றி ஆனந்த கழிப்பாக மாற்றப் போகிற நாட்கள் சீக்கிரமாக வரப்போகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படியாக இருக்க போகிறது எங்களுடைய குடும்பத்துக்கு என்று கலங்கி கொண்டு இருக்கிறதான உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஏமலவிக்கும் போது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்து எல்லாவற்றையும், உங்களுடைய துக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றி ஆனந்த கழிப்பாக மாற்ற நான் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று. இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த இரண்டாவது நாளில் நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இந்த பாடலில் பாடும்போது நிச்சயமாக ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். எல்லாரும் மக கரங்களை தட்டி பாடி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம்மேசு கைவிட மாட்டார், நம்மேசு கைவிட மாட்டார். பொருந்துண்ட இதயம் தேற்றுகிறார், உழைந்த உள்ளம் தாங்குகிறார். பொருந்துண்ட இதயம் தேற்றுகிறார், உழைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மேசு கைவிட மாட்டார், நம்மேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மேசு கைவிட மாட்டார், நம்மேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.
கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம்மே சோ கைவிடமாட்டார், நம்மே சோ கைவிடமாட்டார், நம்மே சோ கைவிடமாட்டார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான நீங்க, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு விசேஷமான ரட்சிப்பை கொடுத்து நம்மளை ரட்சித்தவச உலகத்தில் எந்த காரியங்கள் என்ன சூழ்நிலைமைகள் நம்மளுக்கு விரோதமாக வளர்ந்தாலும் கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாக நடத்தி அவருடைய பலன் நம்ம இம்மட்டுமாக தாங்கி வருகிறது. எல்லா விதத்திலையும் நம்ம இடறி போகும் பொழுதிலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை அளவில்லாத தாங்கி வருகிறது. எல்லாமே அவருடைய கிருபை தான். அவருடைய சொந்த குமாரனையே பார்க்காம கர்த்தர் நம்மளுக்காக அனுப்பினார். அந்த தேவனுக்கு நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி பரலோகத்தில் நம்ம சேர்க்கிறது தான் நம்மளுடைய ஒரே ஊழியம். Thank you, Jesus. உங்களுடைய கிருபையினால தான் சுவாமி நாங்களும் என் குடும்பமாக வாழறோம். வெளியேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு நீங்கள் தந்தீங்களே, அதுக்கு நாங்கள் எந்த வெளியும் தர முடியாது சுவாமி. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. அழியுங்கென் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உடல்கள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரித்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே சேற்றிலும் குப்பில இருந்த எங்களை உங்களுடைய பரிசுத்த கைகள் தூக்கி நிறுத்தி உன்னதமான ஊழியத்தை எங்கள் சபையில் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துகிறதான இந்த ஊழியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீரு. உமக்கு நன்றி சுவாமி. இந்த குவாரண்டைன் டைமில் அநேக பேர் பசியிலும் பட்டினியிலும் வியாதியிலும் மறித்து கொண்டு இருந்தாலும் ஆனாலும் நீங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வருகிறீரே. எல்லாமே உங்களை கிருபதா சுவாமி. நாங்கன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாமே உங்கள் கிருபை தான். நீங்கள் அழைத்த அழைப்புக்கு அநேக வேளையில் உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் போன சூழ்நிலையிலும் நீங்கள் எங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து எங்களை மட்டுமாக நடத்தி வருகிறீரே. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் என் வாழ்க்கையில் பாராட்டுகிற எல்லா தயவுக்கும் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, ஓழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் எனை சொல்ல
எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தமரூபியன் என்று நீ சொல்லிவர் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறேன். உத்தமரூபியன் என்று நீ சொல்லிவர் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறேன். அழைத்தவரே இமோடியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே இமோடியத்தின் ஆதாரமே. தாராதனில கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பூமியில் நம்ம இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் கிட்டதான். அந்த நாட்களில் இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வேலை செய்கிறதான இடத்துல எந்த சூழ்நிலை மேலே எங்கே நம்ம போனாலும் ஆண்டரை பற்றி சொல்லும்போது நிச்சயமாக நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது அவங்களுடைய மனம் மாறப்பட்டு ஒரு நாள் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை அவங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகத்தில் எக்கால சத்தம் கேட்கும்போது நம்ம எல்லாமே ஆண்டரோட கூட அந்த மேகத்தில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம மட்டும் இருந்து நம்மளுடைய சொந்தக்காரர்கள் நம்மளை அக்கத்தை பக்கத்தில் வாழ்ந்தவங்க இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய வேதனை. இந்த லாக்டவுன் பீரியடில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்குதான உன்னதமான ஊழியம் என்னன்னா ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துறது. நீங்கள் போகிறதான சபைகளில் நீங்கள் ஆத்மாக்களை சேர்க்கும்பொழுது நிச்சயமாக அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேகவாட் லேசிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். தேவஜனமே, இந்த முதலாவது ஆராதனையில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து அநேக ஆசைகள் உண்டு. விசேஷமாக என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள், என்னுடைய விசுவாசிகள், மற்றபடி பொதுவாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற வேண்டும். தேவன் கொடுக்கிறதான பரிபூர்ணமான நன்மைகளை இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆசை. எந்த சபைக்கு ஒரு நபர் போனாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் தேவ பிள்ளைகள் தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் சுதந்திரவாளிகள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நாம அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல நம்முடைய கண்களை வைக்க வேண்டும் என்று. ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். அவர் மேல நம்முடைய கண்கள் இருந்தா ஒன்றுமில்லாத இடத்துல கூட 5 அப்பத்தை வைத்து 5000 பேருக்கு கொடுத்துருவார். தண்ணீரை மட்டும் வைத்து கொண்டு திராட்சை ரசமாக மாற்றி விடுவார். குறைகளை நிறைவாக்குவார். சில சமயத்தில் நான் யோசிக்கிறது உண்டு, அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறாததற்கு காரணம் என்ன? அநேக வேளையில் அவர்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் ஏன் கேட்கப்படுகிறது இல்லை? விசுவாசம் இல்லையா? பக்தி இல்லையா? வேதத்தை வாசிக்கிறது இல்லையா? ஆண்டவரை தேடுகிறது இல்லையா? எல்லாமே செய்வாங்க, ஆனால் தேவன் கொடுக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சமாதானம் வீட்டில் காணப்படாது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், சமாதானம் குடும்பத்தின் உறவிலே இருக்காது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது வீட்டிற்கு போதாது இருக்கும். 15வது நாளே பணம் எல்லாம் தீர்ந்துவிடும். எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் கடன் பிரச்சனை மாறாது. வீட்டில் ஏதோ ஒரு சோகம், வேதனை, பண நெருக்கடி, வியாதிகள், குடும்பத்தில் உறவில் பிரச்சனைகள், இது தொடர்ச்சியாக கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்தால் தேவ பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு இடத்துல நாம் தவறு செய்கிறோம்.
ஏதோ ஒரு இடத்துல சில குறைகள் நமக்கு உண்டு என்று தெரிந்து அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து தேவ பிள்ளைகள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். சில சமயத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பணப்பற்றாக்குறை, ஏமாற்றங்கள், சில சமயத்தில் தோல்விகளை போல காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் அதையே நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். யோபின் வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, எஸ் வந்தது. ஆனால் அதே பிரச்சனையில தொடர்ச்சியாக இருந்தான ரெண்டு மடங்கு இதே பூமியில கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவில்லையா? அப்பொழுது கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்துல, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏன் ஜனங்கள் முழுமையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவில்லை? என்ன பிரச்சனை அவர்களுக்குள்ளாக? தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே விசுவாசம் தான். ஒரு பழைய மொழி ஒன்று இருக்கு, கோயில் போன சிலையை கண்டு அஞ்சாதான். கோயிலே இருக்கிறதுனால சிலை மேலாம் போய் உட்காந்து கொள்ளுமா? ஒரு பயபக்தி அதுக்கு இருக்காதான். அதே தான் தினமும் ஆலயத்துக்கு போகிறோம், தினமும் வேதத்தை படிக்கிறோம், காலையில் எழுந்ததும் ஜெபிக்கிறோம், படுக்கும்பொழுதும் ஜெபிக்கிறோம், சாப்பாட்டுக்கும் ஜெபிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பாரம்பரியமாக இருக்கிறதே தவிர ஒரு ஜீவன் உள்ளதாக இருக்கவில்லை. ஆகவே தான் சொல்லுகிறேன், உன்னுடைய அற்புதத்தின் அளவுக்கோலை விசுவாசம் தான். According to your faith, God will do miracle in your life. நம்ம ஜெபிக்கும் பொழுது கூட எப்படி ஜெபிக்கிறோம்னா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது இல்லை, நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கிறோம் அநேக வேளையில். அதனால தான் நம்ம பதிலை பெற்றுக்கொள்ளவில்லை. விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு நான் போதிக்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கை குறித்து கொஞ்சம் சொல்லுகிறேன், அப்பொழுது தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கை என்றால் வரப்போகிற காரியத்தை எதிர்பார்ப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அதுதான் நம்முடைய பிளஸட் ஹோப். ஃபியூச்சரில் இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ட்ரெயின் வரப்போகிறது காத்திருக்கிறேன், பஸ் வரப்போகிறது காத்திருக்கிறேன், லாக்டவுன் எல்லாம் நீக்க போகிறாங்க காத்திருக்கிறேன். அப்போ வரப்போகிற காரியத்திற்கு காத்திருக்கிறது தான் நம்பிக்கை. ஃபியூச்சரை சம்மந்தப்பட்டது. ஆனால் விசுவாசம் அப்படி இல்லை, ப்ரெசன்ட் அல்லது நடந்து விட்டது. உதாரணத்துக்கு திருமணமான கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் அந்த பெண்ணின் கர்ப்பத்தில் ஒரு கருவை உண்டாக்குறார். இன்னும் 9 மாதம் ஆகலை, எல்லாருக்கும் தெரிகிற அளவிற்கு அவங்களுடைய சரீரம் மாற்றப்பட. ஆனால் திருமணமான இந்த பெண்ணுக்கு நன்றாக தெரியும், நான் கருவுற்று இருக்கிறேன், ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாரு. அவங்க இனிமேல் குழந்தைக்காக ஜபிக்க மாட்டாங்க, கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவாங்க. யாராச்சும் என்னம்மா பிள்ளை பிறந்ததாக எந்த சாத்தியம் இல்லை, பிள்ளைய நான் பார்க்கல, ஆனால் கருவு இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படின்னா இந்த தாய்க்கு நன்றாக தெரியும், உங்களுக்கு அது தெரியாது. என் வயிற்றை பார்த்து கணக்கிடாதீங்க, எனக்கு நன்றாக தெரியும், நான் கருவுற்று இருக்கிறேன். இதுதான் விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு நன்றாக தெரியும், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார், கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றிவிட்டார், கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த பெரிய மலையை தகர்த்து விட்டார், நான் ஜெபித்த ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்து விட்டார். ஆனால் ஜெபித்த உடனே பிள்ளையை பார்க்கல, ஆனால் துக்கமுகம் நீங்கி மகிழ்ச்சியோடு கூட இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை பெற்று அவள் விசுவாசித்தால் அவளுக்கு நன்றாக தெரிந்து விட்டது, சாமுவேல் பிறந்து விட்டான் என்று. அப்போ கர்த்தர் செய்வார் செய்வார் என்று எண்ணத்தோட ஜெபிப்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் மூலமாக அந்த அளவு நம்ம அற்புதங்களை பெற முடியாது. நம்பிக்கை எந்த இடத்துல ஆண்டவர் மேலே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல விசுவாசம் வைக்கணுமோ அந்த இடத்துல விசுவாசம் வைக்கணும். உதாரணத்துக்கு கண்ணுக்கு போடுற கண்ணாடியை நாம் என்ன செய்யணும், கண்ணுக்கு தான் போடணும். அந்த கண்ணாடியை எடுத்து முகத்தை பார்க்க முடியாது நம்ம. அதே போல தான் நம்பிக்கை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான், விசுவாசத்தை எந்த இடத்துல வைக்க வேண்டும் அந்த இடத்துல தான் நம்ம வைக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது அந்த கர்ப்பம் தரித்து விட்ட பெண்மணி என்ன செய்வாங்க, விசுவாசிப்பாங்க, நான் தாயாக மாறிவிட்டேன். அடுத்தபடியாக இவங்க என்ன செய்வாங்க, அந்த பிள்ளை பிறக்க முடியாத நம்பிக்கையோடு கூட காத்திருப்பாங்க.
இப்போ உங்களுக்கு வழங்கும். நம்பிக்கை என்பது காத்திருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இந்த தாய்க்கு நன்றாக தெரியும், எனக்கு குழந்தை பிறக்க போகிறது, உறுதி, நம்பப்படுகிறவர்கள் உறுதி. காணப்படாதவைகள் நிச்சயம், இன்னும் பிள்ளைய பார்க்கல, முகம் எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, கண் எப்படி இருக்கு பார்க்கல, ஆனால் காணப்படாதவைகள் நிச்சயம். என் தேவன் ஜபத்தை கேட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டார், இது நிச்சயம். அப்ப விசுவாசம் என்பது நடந்து விட்டது, கர்ப்பம் தரித்து விட்டது, நம்பிக்கை என்பது பிறக்க போகிறது. ஆகவே தான் ஜெபிக்கும் பொழுது நாம விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், அங்கதான் அற்புதம் நடக்கிறது. நம்பிக்கை என்பது காத்திருக்கிறது, விசுவாசம் என்பது நடந்து விட்டது, கொடுத்து விட்டார். அடுத்தபடியாக விசுவாசத்தை யார் மேல வைக்கணும், எப்படி வைக்க வேண்டும்? விசுவாசத்தை எந்த மனுஷர் மேலேயும் நம்ம வைக்கவே முடியாது. என் மகன் என்னை காப்பாற்றுவான், எங்க அப்பா எனக்கு திருமணம் செய்து வைப்பார், ஆகவே எங்க அப்பாவை நான் விசுவாசிக்கிறேன். நோ 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 நோ, விசுவாசத்தை மனுஷர் மேல வைக்கவே முடியாது. அதற்குரிய வார்த்தை அல்ல விசுவாசம் என்பது. அடுத்தது, விசுவாசத்தை உங்க விசுவாசத்தின் மேல கூட வைக்க முடியாது. சில பேர் அவங்க விசுவாசத்தின் மேலேயே ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க. விசுவாசத்தை தேவன் மேலையும் தேவனுடைய வார்த்தையின் மேல மட்டும்தான் வைக்க முடியும். அது பேர் தான் விசுவாசம். அங்கதான் வல்லமை கிரியை செய்கிறது. உதாரணத்திற்கு, தண்ணீரும் லிக்விட் தான், பெட்ரோலும் லிக்விட் தான். நீங்கள் வாகனத்தை ஓட்டணும்னா தண்ணீர் லிக்விட் தானே, ஊற்றி ஓட்டலைன்னா வாகனம் ஓடாது, பெட்ரோலை போட்டால் தான் ஓடும். அதே போல் தான் நீங்கள் வைக்க வேண்டிய விசுவாசம், அந்த விசுவாசன்ற வார்த்தையை மனுஷர் மேலே வைக்கக்கூடாது, உங்கள் மேலேயும் வைக்கக்கூடாது. அதை தெளிவாக கர்த்தர் மேலே மட்டும், அவருடைய வார்த்தையின் மேலே மட்டும் வைத்தால் தான் வண்டியை ஸ்டார்ட் ஆகும், அற்புதங்களே நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எப்படி நல்ல கண்டிஷனில் இருக்கிற உங்களுடைய பைக் பெட்ரோல் போட்டதுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஓடுமோ, அதே போல நீங்கள் தேவன் மேலேயும் தேவனுடைய வார்த்தையின் மேலேயும் வைக்கிற விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். இதை வேதம் முழுக்க நம்ம பார்க்கலாம். ஆகவே தான் சொல்லுகிறேன், Your miracle is measured by your faith. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அற்புதத்தின் அளவுகோலே உங்களுடைய விசுவாசம் தான். விசுவாசி விசுவாசத்தால் மட்டும்தான் பிழைப்பான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்வார், அற்ப விசுவாசின்னு ஒரு இடத்துல சொல்வார், கடுகு விதை அளவு விசுவாசம் சொல்வார், யுவர் ஃபேத் இஸ் கிரேட்னு சொல்வார். விசுவாசத்தை பார்த்து சில சமயத்தில் ஆண்டவர் அப்படியே அசந்து விடுவார். நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அப்ப விசுவாசம் என்பது ஒரு வளர்ச்சி. தேவ ஜனமே, தேவனுடைய குடும்பமே, நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தை படியுங்க. அந்த வேதத்தை படிக்கும்போது அந்த வேதத்தின் வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும், அதை அப்படியே விசுவாசிங்கள். ஏனென்றால் விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதின் மூலமாகத்தான் வருகிறது விசுவாசம். விசுவாசம் என்பது கேள்வினால வரும், அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால வரும். இந்த கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையினால வரும். விசுவாசம் என்பது கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். அந்த வார்த்தையை அப்படியே நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் சொல்லிட்டாரு செய்வார், செஞ்சிட்டார் அப்படி விசுவாசிக்கும் போது அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறதுனால இந்த வார்த்தை அற்புதமா மாறும். எப்படி பைக்ல, நல்ல கண்டிஷன் உள்ள பைக்ல பெட்ரோல் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாது ஓடுமோ, அதே போல தேவனுடைய வார்த்தையின் மேல நம்ம சாருகிறதான விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். Faith plus word is equal to miracle. தேவனுடைய வார்த்தையும் அதன் மேல நம்ம வைக்கிற விசுவாசமும் கலந்துச்சுன்னா அதிலிருந்து பிறக்கிறது தான் மிராக்கள், அற்புதங்கள். சாதாரணமான மனிதரை கூட அசாதாரணமாய் மாற்றுகிறது அவர் மேல வைக்கிற விசுவாசம் தான். என்னுடைய சின்ன ஊழிய அனுபவத்தில்
அநேக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் போது அந்த கடைசி மூமெண்ட்டில் பணத்திற்காக மிகவும் கஷ்டப்படுவாங்க, அலைந்து மோதுவார்கள். அந்த சமயத்தில் என்னிடத்துல வரும்போது நான் சொல்லுவேன், தைரியமாக நீங்கள் தொடர்ச்சியாக திருமணத்தை நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் பாருங்கள், கர்த்தரை விசுவாசிங்க, அற்புதம் செய்வார் என்று. கடைசியில் அவருடைய சாட்சிகளை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இடத்துலையும் கடன் வாங்காதமா ஆண்டவர் அற்புதம் செய்தார். இதுபோல் பல சாட்சிகளை நாம் கேட்க முடியும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், மேன்மை அடைய வேண்டும் என்றால், இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மை ஆக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பரிபூர்ண நன்மைகளை இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய தரித்திரங்கள் நீங்க வேண்டும் என்றால், குடும்பத்தில் சமாதானத்தின் ஊற்று இருக்க வேண்டும் என்றால், தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். எங்கள் அப்பா செய்வார், என் தேவன் செய்வார், அவர் சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார் என்ற விசுவாசம் அவர் மேலே இருக்கணும். அப்போ விசுவாசம் என்பது தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சார்ந்திருக்கும், வேற ஒன்றையும் விசுவாசம் சாராது. என்னுடைய செய்தியை மறுபடியும், என்னுடைய 2வது ஆராதனை சரியாக 8 மணிக்கு ஒளிபரப்பப்படும், அதில் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம். தேவ சனங்களை நன்றாக கவனிங்க. வேதத்தில் ஒரு பெண்ணை நம்ம பார்க்குறோம், மத்தேயு 15:22 நம்ம படிக்கும்பொழுது இப்படியாக சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரி ஒருத்தி ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். கவனிங்க, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. கீழே இப்படியாக சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். நன்றாக கவனிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவனிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கும் பொழுது, உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் தான் தீர்த்து வைப்பார், இந்த பிரச்சனைக்கு அவர் மட்டும்தான் தீர்வு என்று அவரை தேடும் பொழுது, அநேக வேளையில் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும், அற்புதங்களை நீங்கள் காண முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இதுதான் விசுவாசத்தின் வளர்ச்சி. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த கானானிய ஸ்திரி தன் மகளுக்காக ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறாள், மன்றாடுகிறாள், விசுவாசத்தோடு கூப்பிடுகிறாள், ஆண்டவர் சைலண்டாக இருக்கிறாராம். ஆனால் எதிராளிங்க பேசுகிறாங்க. இந்த கானானியர்களை யூதர்கள் எப்பொழுதுமே மிகவும் லோ காஸ்ட்டை போல் நினைப்பாங்க, எதிரியாகவே நினைப்பாங்க. ஆகவே தான் இவன் சொல்லுகிறாங்க, ரொம்ப இவ தொந்தரவு பண்ணுறாண்டவரை இவளை அனுப்பிடலாம். ஆண்டவர் சைலண்டாக இருக்கிறாராம். அநேக முறை ஆண்டவரை தேடி வேதத்தை தூக்கிட்டு நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது, தேவனை தேடும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, உங்கள் பிரச்சனை உடனே தீராது. ஆனால் சத்ருக்கள் அநேகர் பேசுவாங்க, இவங்க வேதத்தை தூக்கிட்டு போகிறாங்க, இவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் சபைக்கு போய்கொண்டே இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் அந்த கடவுள் செய்யலையே. உங்களுக்கு மனசில் ஒரே வேதனையாக இருக்கலாம், ஆண்டவரே அவங்க சொல்கிறபடி தானேப்பா எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நான் உண்மையாக உண்மை தேடுகிறேன், ஒரு அற்புதமே நடக்கலையே. ஆண்டவர் இந்த நேரத்தில் சைலண்டாக தான் இருப்பார். நம்ம கீழே பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்றார். கவனிங்க, இப்போ கானானியரை எதிரும் புதிரமாக பார்த்த யூதர்களுக்கு பெரிய கொண்டாட்ட சந்தோஷம். ஆண்டவர் பார், நமக்கு ஃபேவர் பண்ணுறார், வந்தது நமக்காக தான் வந்தாராம் அப்படின்னு அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. கவனிங்க, அநேக வழியில் விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, தேவனை நம்புகிற தேவ பிள்ளையே, தேவனை தேடுகிற தேவ பிள்ளையே, உங்களை குறை சொல்கிறவங்க, உங்கள் மேலேயே கண்ணாக இருக்கிறவங்க, உங்களுக்கு தீங்கு வரும்படியாக சந்தோஷமாக பார்க்குற ஜனங்கள், நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை தேடும் போத எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆண்டவரை தேடுற நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க, உங்களை ஏளனமாக கேவலமாக பார்க்குறவங்க வாழ்வாங்க, நன்றாக இருப்பாங்க, உங்களுக்கே ஒரே குழப்பமாக இருக்கலாம். ஆண்டவரை, ஏன்பா என்ன இவங்க முன்னாடி கைவிட்டீங்க, நாங்கள் ஏன்பா இந்த நிலையில் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைங்க ஏன்பா இந்த நிலையில் இருக்காங்க, உண்மை அறியாதவர்கள் எங்களை கேலி செய்கிறவர்கள் சொல்லப்போனால் எங்களை வாயில் போட்டுக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, அதுதான் அங்கே நடக்கிறது. ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, இஸ்ரவேலராகி இந்த ஜனங்களுக்காக தான் நான் வந்தேனே தவிர மற்றபடி அல்ல என்றார். என்றால் என்ன, இந்த காலகட்டத்திற்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக வாழ்கிறார்கள்,
ஆனால் ஆண்டவரை தேடி போகிற நமக்கு பிரச்சனை. அதே தான் இங்கே நடக்கிறது. ஆண்டவரை தேடி போனேன், தேவனை விசுவாசித்த ஆண்டவர் தான் கதி என்று அவர் பாதத்தில் விழுந்த தாவீதின் குமாரனே என்று வெக்கத்தெல்லாம் விட்டு கத்தினதானே இந்த பெண்ணிற்கு இப்போ பெரிய அவமானம். தேவச்சானமே, தொடர்ச்சியாக விசுவாசம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். விசுவாசம் என்னைக்கு சோர்ந்து போவாதுங்க, ஜெபிக்கிறவங்க கூட சோர்ந்து போவான். ஆகவே தான் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் சில ஓமைகளை சொல்கிறார். ஆனால் விசுவாசிக்கிறவன் தோல்வி வர வர அப்படி வீர் கொண்டு எழுந்திருப்பான். வில்லியம் கேருக்கு பல வருடத்தினுடைய ஒரு பிரயாசம், ஒரே நாளில் அவருடைய பிரயாசம் எல்லாம் எரிந்து விட்டது. அதாவது பிரிண்டிங் மிஷின்லாம் எரிஞ்சிடுச்சு, பிரிண்ட் பண்ண வேத புத்தகம் எல்லாம் எரிந்து விட்டது, டிரான்ஸ்லேட் பண்ண அநேக புத்தகங்கள் எரிந்து விட்டது. மனைவியும் அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அவருக்கு நிம்மதி இல்லை. அவர் செய்து கொண்டிருந்த வேலையும் நிறுத்தப்பட்டு விட்டது. எப்பக்கம் பார்த்தாலும் நெருக்கம். அந்த நேரத்தில் தான் இருதயத்தில் ஒரு துணிவு இருக்கு, ஏதாச்சும் நான் இந்திய தேசத்துக்காக செய்ய போகிறேன். ஆகவே தான் இவர்களெல்லாம் விசுவாச வீரர்களாக நாம் நினைக்கிறோம். தேவச்சனமே, ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போனீர்களா? விசுவாசத்தால் ஜெயிக்கும்படியாக தான் இன்று கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறார். இந்த பெண்ணை சும்மா விடலை ஆண்டவரை. 25வது வசனத்தை நம்ம படிக்கும்பொழுது அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். தொடர்ச்சியாக தேடுகிறாள், தொடர்ச்சியாக கூப்பிடுறா. இவன் மனசில் முடிவு எடுத்துட்டா என் மகளை இயேசுவை தவிர யாரும் குணமாக்க முடியாது, என் மகளை இயேசுவை தவிர யாரும் விடுதலையாக்க முடியாது, இவர் இறக்கமுள்ள தேவன், இவர் என்ன சொன்னாலும் எனக்கு அற்புதத்தை அவர் செய்வார். ஏனென்றால் அவர் சொல்லிட்டாரு, என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று. பிடிச்சுக்கணும் ஆண்டவரை, இருக்க பிடிச்சுக்கணும். அவர் என்னை துரத்தினாலும் நிராகரித்தாலும் இவர் மட்டும்தான் என் பெண்ணிற்கு அற்புதத்தை செய்ய முடியும், என் கண்ணீரை துடைக்க முடியும், என் பெண்ணிற்கு ஒரு எதிர்காலத்தை தர முடியும் என்று ஆண்டவரை விசுவாசித்தார். அவள் நன்றாக அறிந்திருந்தால் அவரை தேடுகிறவர்களை, அவரிடத்தில் வருகிறவர்களை, அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த கோத்திரமாக இருந்தாலும், அவரை தேடி வந்த பிறகு அவர் கைவிடவே மாட்டார் என்று இந்த கானானிய பெண் நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே தான் விடலை, அவள் ஆண்டவரை விடலை. வேதம் சொல்லுகிறது 25வது வசனத்தில் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். சீஷருங்க ஒரு பக்கம் அவளை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரும் சீஷர்களுக்கு சாதகமாகவே பேசுகிறாரு. அப்படி தான் இருக்கு இந்த ஸ்டோரியை நம்ம பார்த்தோம்னா. இவள் உடைக்கப்பட்ட நிலமை இப்போ ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருக்கமாக வந்துடுறான். ஆண்டவரே, நீங்கள் என்னை துரத்தினாலும் உண்மை தவிர இந்த காரியத்தில் யாரும் உதவ முடியாது, உண்மை தவிர என் கடன் பிரச்சனை தீர்க்க முடியாது, உண்மை தவிர என் கணவனை மாற்ற முடியாது, உண்மை தவிர என் பிள்ளைகளை மாற்ற முடியாது, உண்மை தவிர யார் என் பிஸ்னஸை ஆசீர்வதிக்க முடியாது, நீர்தான் என் ஆசீர்வாதத்துக்கு ஊற்றும் உறைவிடம் என்று தேவச்சனமே ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறதுல. இவ அப்படி தான் வந்தா. ஆண்டவரை இன்னும் நெருக்கமாய் வந்து பணிந்து கொண்டாலாம். இப்பொழுது பாருங்க 26வது வசனத்தை. அவர் அவளை நோக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கானானிய பெண்ணை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். சரியான அடி, சரியான அவமானம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவளுடைய விசுவாசத்தை சோதிக்க. இவள் கானானிய பெண்ணாக இருந்தாலும், புறஜாதி என்று யூதர்களால் முத்திரைக்கப்பட்டு இருந்தாலும், இவள் தேவனை எப்படி நேசிக்கிறாள், விசுவாசிக்கிறாள் என்பதை யூதர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆண்டவர் இங்கே ஒரு பதிலை வைக்கிறார். பிள்ளையின் அப்பத்தெல்லாம் நாய்க்குட்டிக்கு போட முடியாதம்மா. தேவஜனமே, இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்க, விசுவாசம் எப்பொழுதும் சோதிக்கப்படும். யோபு அதைத்தான் சொல்லுகிறான், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களையே அவரை காணும். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளிலே பூமியின் மேலே நிற்பார் என்று முடிக்கிறான். கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது யோபின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அவனுக்கு ஆசீர்வாதமாக அமைந்ததான். அதுதான் விசுவாசம். விசுவாசம் எப்பொழுதும் சோதிக்கப்படும். நீங்கள் பல நாட்கள் ஜெபித்திருக்கலாம், பல வருடங்கள் ஜெபித்திருக்கலாம், ஜெபத்தை விடாதீங்க.
தொடர்ச்சியாக ஜெபிங்க. ஆண்டவரே என்ன நம்பி ஜெபிக்கல சாமி, ஏதோ ஒரு மனுஷரை நம்பி ஜெபிக்கல சாமி, உம்மை உம்முடைய வார்த்தையை நம்பி நான் வந்திருக்கிறேன், உம்மை விட்டால் எனக்கு கதி இல்லை என்று அவரே பிடித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜெபிங்கள், தொடர்ந்து விசுவாசிங்க. இவள் விடல ஆண்டவரே. இவள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவரை பார்த்து சொல்றா, ஆண்டவருடைய இருதயத்தை அப்படியே கவர்ந்து விட்டாள். கொஞ்ச நேரத்தில் 27 வசனத்தை படிக்கும் போது அதற்கு அவள் ஆண்டவருக்கு பதில் சொல்கிறாள், மெய்த்தான் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான், என்ன நாயின் கூட சொல்லுங்க பரவாயில்ல. அதற்கு அவள், மெய்த்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இவ இருதயத்தில் முடிவு பண்ணிட்டா, என்ன நாயின் சொல்லுங்க எப்படின்னா சொல்லுங்க, ஆனால் ஒன்று ஆண்டவரே, உம்மை தவிர என் மகளை யாரும் குணமாக்க முடியாது, எந்த டாக்டர்களாலும் ஆகாது, எந்த மனுஷரால் ஆகாது, எந்த சூழ்நிலையிலும் என் மகளை குணமாக்கி என் கண்ணீரை துடைக்கிற ஒரே தெய்வம், எங்களை காப்பாற்றுகிறவர் நீர்தான் என்று ஆண்டவரை முற்றிலுமாய் விசுவாசித்து, நோ டர்னிங் பேக், ஆண்டவரே நான் பின்வாங்க மாட்டேன், உங்களை விசுவாசிச்சுட்டேன், உங்களை நம்பிட்டேன், உங்க மேலேயே என்னுடைய கண்களை வைத்து விட்டேன், உம்மை தவிர என் கண்ணீரை யாருமே துடைக்க முடியாது என்று கர்த்தருடைய பாதத்தில் அப்படியே விழுந்து, ஆண்டவரே எஜமான் டேபிளில் இருந்து விழுகிற அந்த துணிக்கு என் நாய் சாப்பிடும் இல்லை, அப்படி கூட என்னை நினைச்சுங்கப்பா, என் மகளை நீர்தான் குணமாக்க முடியும் என்று அவள் விசுவாசித்ததுமே ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்பட்டு 28 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, காரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இவளுக்கு இருக்கிற பெரிய விசுவாசத்தை இந்த உலகத்திற்கு காட்டத்தான் ஆண்டவர் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தார், பேசாம இருந்தார், யூதர்களுக்காக வந்தார், நாய் குட்டினார், இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக செய்தார், இவளுக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசத்தை உலகத்திற்கு காட்ட வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, எனக்கும் தெரிஞ்சிருக்காது, யூதர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, சீஷர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. சில சமயத்தில் நாம் ஜெபித்தோம் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்றால், நாம் ஜெபித்தோம் ஆண்டவர் கேட்கவில்லை என்றால், ஆண்டவர் உங்களை மறந்து விட்டார் என்ற அர்த்தம் இல்லை, உங்களை உலகத்திற்கு காட்ட, சாதாரணமான உங்கள் மூலமாக சரித்திரம் படைக்க சில வேளையில் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஆண்டவரே மௌனமாக இருக்கிறது போல இருக்கும், நீங்கள் ஆலயத்துக்கு போயிருப்பீங்க, போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பெரிய பிரச்சனை வீட்டில் காணப்படும், ஆண்டவரே உண்மை தேடிட்டு வந்தேன் சுவாமி, நான் சினிமாவுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சு, நான் மற்ற இடங்களுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நிம்மதியாக இருந்தது, இந்த ஊர் உலகெல்லாம் நான் சுற்றிட்டு வரும்போதெல்லாம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் உன்னுடைய ஆலயத்துக்கு போய் வந்த பிறகு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா சுவாமி. அநேக வேளையில் நீங்கள் ஜெபிக்காது இருந்தீங்களா வீடு நார்மலாக இருக்கும், என்றைக்கு ஜெபிக்கிறீங்களோ என்றைக்கு தேவனை ஆராதிக்கிறீங்களோ அன்றைக்கு வீட்டில் சில சமயத்தில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், உங்களுக்கே டவுட் ஆகிடும், ஐயோ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காதப்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு, தம்பி நல்லா இருந்தான், அண்ணன் நல்லா இருந்தான், அக்கா நல்லா இருந்தாங்க, அப்பா நல்லா இருந்தார், ஜெபிக்கும்பொழுது இவ்வளோ பெரிய பிரச்சனையா. ஆகவே நீங்கள் ஜெபிக்கும்பொழுது ஒரு சந்தேகத்தோட பயத்தோட ஜெபிக்க நேரிடுகிறது, கவனிங்க, விசுவாசிக்கிறவங்க அப்படி தான் சோதிக்கப்படுவாங்க, கவலைப்படாதீங்க, தொடர்ச்சியாக விசுவாசிங்க. இந்த பெண்ணை சீஷர்கள் அவமானப்படுத்தும் பொழுது கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் யூதர்களுக்காக தான் வந்தேன், உனக்காக வரலன்னு சொல்லும் போது கூட, ஆண்டவர் இந்த பெண்ணை நாயோடு கூட ஒப்பிடும் போது கூட, இவளுடைய விசுவாசம் தளரலை. இதை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல போனால், ஆண்டவர் இவளை நிராகரித்தது போல இருந்தது, சத்ருக்கள் வாழ்ந்தது போல இருந்தது. அநேக சூழ்நிலையில் நம்ம அப்படி தான் கடந்து போகிறோம், ஆனாலும் இவள் தேவன் மேல வைத்திருந்த விசுவாசத்தை விடலையே, தொடர்ச்சியாக ஆண்டவரை பற்றி கொண்டால். ஆகவே ஆண்டவர் சொல்றார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால், கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனை நீங்கள் உண்மையாக விசுவாசிக்கும் பொழுது, தேவனை பிரச்சனையின் மத்தியிலும் தொடர்ச்சியாக விசுவாசிக்கும் பொழுது, தேவனை எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், ஆண்டவரை நான் முறுமுறுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்காக தான் செய்வார் என்று அவரே நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசத்தை கர்த்தர் அற்புதமாக மாற்றுகிறார். கவனிங்க, அற்புதத்திற்கு எதிராளி, விசுவாசத்துக்கு எதிராளியே உங்கள் அற்ப விசுவாசம் தான்,
உங்களுடைய அவிவிசுவாசம் தான். அவிவிசுவாசம் என்ன தெரியுமா செய்யும்? தேவனை முறுமுறுக்க வச்சிடும். தேவனுக்காக காத்திருக்க வைக்காது, அற்புதத்திற்காக வெயிட் பண்ண வைக்காது. கர்ப்பம் தரித்து விட்டது, பிள்ளை பிறக்க வெயிட் பண்ணணும். சில சமயத்தில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, ஆனால் பெற்றுக்கொள்ள வெயிட் பண்ணணும். ஆகவே தான் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம். நம்புவது ஃபியூச்சர், காணப்படாதவைகள் பிரசன்ட். இப்ப ஆண்டவர் செஞ்சுட்டார், கர்ப்பம் தரித்து விட்டது, பெற்றுக்கொள்ள சில நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கவலைப்படாதீங்க, இந்த ஸ்திரீ தொடர்ச்சியாக ஆண்டவரை தேடினார். அவமானத்திலேயே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற டெஸ்ட் ஆச்சு, விசுவாசம் சோதிக்கப்பட்டது, ஸ்ட்ராங்கா இருந்தா. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். இந்த இடத்துல நான் சொல்லி முடிக்கிறேன், விசுவாசிக்கிற விசுவாசியே, தேவன் மேலையும் தேவனுடைய வார்த்தையின் மேல சார்ந்திருக்கிற விசுவாசியே, நீ விரும்புகிறபடி, நீ ஆசைப்படுகிறபடி, எவைகளெல்லாம் கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறதோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக, உன்னுடைய மன விருப்பத்தின்படி, உன்னுடைய விருப்பத்தின்படி தேவன் மேல நீ வைக்கிற விசுவாசம் அற்புதமாய் மாறும். குடும்பத்தில் பிரச்சனை பாஸ்டர், எப்பொழுது பார்த்தாலும் என் புருஷன் என் மேல எரிந்து விழுகிறார். ஒரு நாளில் என் குடும்பம் சந்தோஷமா இருந்தது, திடீர் என்று பெரிய பூகம்பம் என் குடும்பத்தில், நிம்மதி இல்லை பாஸ்டர். என் பிள்ளைகள் ஒரு பக்கம், என் கணவன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் என்று கலங்குகிறீர்களா? தேவனை விசுவாசிங்கள், நீங்கள் பிரிந்திருக்கல்ல, வாழத்தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் படைத்தார். தேவ சமூகத்தில் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என் குடும்பத்தை கட்டுவார், என் கணவனை மாற்றுவார், என் பிள்ளைகளை மாற்றுவார். எதை நான் இழந்தாலும் ஆண்டவரை இழக்க மாட்டேன், என் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் என் அப்பா பதில் கொடுப்பார் என்று தொடர்ச்சி அவரை தேடுங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக மாறும். திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் மூலமாக என் தேவன் அற்புதங்களை செய்வார். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, இருந்தாலும் பள்ளத்தாக்குகள், பள்ளங்கள், வாய்க்கால் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும். அற்புதங்களை அப்பா செய்வார். முயற்சிகள் வீண் போனாலும் உங்கள் விசுவாசம் வீண் போவாது. பிள்ளை பாக்கியம் இல்லாத உங்க தொடர்ச்சியா விசுவாசிங்க. விசுவாசத்துல ஆண்டவர் உள்ளத்துல பேசினார் என்று தெரிந்ததா, பிள்ளைக்கு ஒரு டிரெஸ் வாங்கி வச்சிருங்க. தெரியாதவங்க சொல்லுவாங்க, என்ன குழந்தைய பிறக்கல டிரெஸ் வாங்கி வச்சுட்டு இருக்கிற, பைத்தியமா நீ? இல்ல, நீ தான் பைத்தியம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன். விசுவாசம் எப்பவுமே செயல்படும். இவள் தொடர்ச்சியாக தேடினால் விசுவாசம் எப்பவுமே சோர்ந்து போவாது, விசுவாசம் எப்பவுமே கிரிய செய்யும், விசுவாசம் எப்பவுமே அடுத்த ஸ்டெப் வைக்கும். ஆகவே தான் நம்ம பார்த்து நடக்கிறவங்க இல்ல, பார்க்காத நடக்கிறவங்க. தரிசித்து நடப்பது விசுவாசம் அல்ல. We are not walked by sight, but we walked by faith. நம்ம பார்த்து நடக்கிறவங்க இல்ல, விசுவாசத்துல நடக்கிறவங்க. என் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், அவருடைய வார்த்தையும் என்கிட்ட பேசிடுச்சு, இனிமேல் அற்புதம் தான். Word plus faith is equal to miracle. எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் கர்த்தரை நீங்க விசுவாசிக்கலாம். பண பிரச்சனையா விசுவாசம், பொருளாதார நெருக்கடியா விசுவாசம், வியாதியா விசுவாசம், குடும்பத்தில் சமாதான இல்லையா விசுவாசம், எதை? தேவனையும் தேவனுடைய வார்த்தையும். அவர் செய்வார், அவ்வளவுதான். தேவ ஜனமே, தேவனை விசுவாசிப்பதே ஒரு ஆராதனை. உங்களுக்கு நான் விளக்கிறேன், கவனிங்க. ஆராதனை என்பது தேவனை கனப்படுத்துவது, தேவனை மேன்மையாக்குவது. விசுவாசம் கூட அப்படித்தான், தேவனை நீங்க கனப்படுத்துறீங்க. ஒரு முறை ஒரு ராஜகுமாரன் அப்படி தன்னுடைய தோழர்களோட அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போகிறேன். அப்போ ஒரு ஏழையான ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை பார்த்துட்டான். அவள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறான். இவன் இருதயத்தை ரொம்ப கவர்ந்து விட்டான். இப்போ வீட்டுக்கு போகும்போது ஒரே கவலை இவனுக்கு, பல்ல வளர்கிறதுல, தலையை சீவுறதில்ல, இவள் ஞாபகமாகவே இருக்கு. அப்பா மந்திரிகளை விட்டு கேட்குறாரு, என் மகனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போது மந்திரி கிட்டே இவன் சொல்கிறான், நான் அந்த பெண்ணை விரும்புகிறேன், ஆனால் அப்பா கட்டித்தர மாட்டார், ராஜ குலத்தில் தான் பார்ப்பாரு, அந்த பெண்ணு ஏழையாச்சே, அந்த பெண்ணு தான் எனக்கு வேணும், அப்பா கிட்ட சொல்லுங்கன்னு போதோ மந்திரிகள் ராஜா இடத்துல இதை சொல்கிறாங்க. ராஜா என் மகன் விரும்பிட்டான், போய் பாருங்கள் அந்த பெண்ணை அப்படின்னு போதோ மந்திரிகள்
அந்த பெண்ணின் வீட்டுக்கு போகும்போது பெண்ணின் அப்பா என்ன மந்திரிங்க வந்திருக்காங்கன்னு ஆச்சரியமா கூப்பிடுறாரு, கேட்கிறாரு. கேட்கும்பொழுது இது போல என்னுடைய ராஜாவினுடைய மகன் ராஜகுமாரன் உன் பெண்ணை விரும்புகிறாரு, உங்கள் பெண்ணை இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போனோம், அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மனுஷனிடத்தில் அவங்க கேட்குறாங்க. அப்போது அந்த மனுஷன் சிரிச்சிட்டு சொன்னானா, அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைப்பா, என் மகளை நீங்கள் வந்து கேட்டால் கொடுத்துருவேன்னு நினைக்கிறீங்களா, ராஜாவுக்கு போய் சொல்லுங்கள் இந்த தேசத்தில் பாதி எனக்கு கொடுத்தா தான் என் மகளை ராஜகுமாரனுக்கு நான் கொடுப்பேன் என்பதை ராஜா நன்றாக தெரிந்திருக்கட்டும், போய் சொல்லுங்கன்னு போதோ இவங்களுக்கு சரியான கோபம், பட்டயத்தை எடுத்து இந்த மனுஷனை வெட்டி விடலாமா என்ற ஒரு கோபம் வருது. ராஜா சொல்லி இந்த ஆள் இப்படி பேசுகிறானே என்று, எப்படியோ ராஜாவுக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது என்று ராஜா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. ராஜாவே ஒரே ஒரு செகண்ட் எனக்கு டைம் தாங்க, அந்த பெண்ணை நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டு அவனை அப்படியே வெட்டி வீழ்த்தி விடுகிறோம் என்று ராஜா சிரிச்சிட்டு சொன்னாரான். டேய், என்னுடைய தகுதியை பார்த்து அவன் கேட்டிருக்கிறாங்க, என்னால் அதை செய்ய முடியும் என்று என்னை கனப்படுத்தி அற்ப காரியத்தை அவன் கேட்டிருந்தான்னா நானே போய் வெட்டியிருப்பேன், ஆனால் ராஜாவை மதித்ததுனால கனப்படுத்தினதுனால என்னால் பாதி தேசத்தை கொடுக்க முடியும் என்று என்னுடைய ஐஸ்வர்யத்தை அவன் கனப்படுத்தி அவன் கேட்டதுனால உடனே போய் சொல்லுங்க பாதி தேசத்தை நான் கொடுக்குறேன், பெண்ணை கொண்டு வாங்கன்னிட்டு. தேவ ஜனமே நன்றாக கவனிங்க, தேவனை நாம் விசுவாசிப்பது தேவனை கனப்படுத்துகிறோம். இந்த சூழ்நிலையிலும் டாக்டர்களால் முடியாத இந்த சூழ்நிலையிலும் மனுஷரால் ஆகாத இந்த சூழ்நிலையிலும் என்னால் நினைச்சு பார்க்க முடியாத இந்த இருளான சூழ்நிலையிலும் என் தேவன் அற்புதங்களை செய்வார், அவருக்கு அந்த வல்லமை உண்டு. திராட்சை ரசம் முழுக்க தீர்ந்து போச்சு. மரியால் எதற்காக இயேசுவின் இடத்துல வந்து சொல்லணும், மரியால் விசுவாசித்தால் இயேசு அற்புதங்களை செய்வார். ஊற்றினது தண்ணீர், மொண்டு அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லும்பொழுது வேலைக்காரர்களுக்கு எல்லளவு சந்தேகம் வரல, ஏன் விசுவாசித்தார்கள், அவர் சொன்ன நடக்கும் என்று, அவ்வளவுதானே விசுவாசம். அப்ப தேவனை கனப்படுத்துவது தான் விசுவாசம். அப்படி விசுவாசத்துல அவரை கனப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில என்னென்னலாம் இழந்து போனிருக்கோம், என்னென்னலாம் பிசாசி திருடி விட்டானோ, உங்க குடும்பத்தின் சமாதானத்தை திருடி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை திருடி இருக்கலாம், உங்கள் பணத்தை திருடி இருக்கலாம், உங்கள் பெயரை திருடி இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் நன்றாக போய் கொண்டிருந்தது இப்பொழுது அதனுடைய வளர்ச்சியை திருடி இருக்கலாம், உன் படிப்பை திருடி இருக்கலாம், ஏன் உன் வாழ்க்கையை உடைத்து ஒரு மூலையில் உட்கார வச்சிருக்கலாம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஏன் பிள்ளையே, என விசுவாசி, என்னுடைய சித்தத்தின்படி என்னென்னலாம் உன்னுடைய மன விருப்பம் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா? நல்ல தகப்பனே, நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பாங்க. விசுவாசத்தை குறித்து எங்களோடு கூட நீங்கள் பேசிட்டு வரீங்க. ராஜா, எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை எதிர்பார்த்தும் கிடைக்கவில்லை, அநேக முறை ஜபித்தும் சோர்ந்து போனோம், ஆசைகள் இருக்கு அடைய முடியல, பலவித போராட்டத்தோடு இருக்கிறோம். சுவாமி, இன்று எங்களோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தைக்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் தேவனையும் தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அந்த வார்த்தையின் மூலமாய் கிடைக்கிற அற்புதத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகட்டும். வியாதிப்பட்ட பிள்ளைகள் இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. எத்தனை பேர் இந்த கொரோனா வியாதினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாரோ உங்களுடைய ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு பொல்லா பொண்ணுக்கு நேரிடாது என்று சொன்னீரே, பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வெளியில வேலைக்கு போய் வருகிற கணவன்மார்கள் மனைவிமார்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ரத்த கோட்டைக்குள்ள கிருபையின் சட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தால வைக்காமல் போவதா. இந்த மாதத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, புதிய துவக்கத்தின் மாதமாக, மேன்மையான மாதமாக நீர் மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. வியாதிகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், சமாதான குறைச்சல் மாறட்டும் ஆண்டவரே. படிப்புல தோல்விகள் மாறட்டும், வியாபாரத்தில் தோல்விகள் மாறட்டும், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், என் எதிர்காலம் எப்படி என்று கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வழியை காட்டுகிற தேவனா இருக்கிறீர், உமக்கு நன்றி சுவாமி. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை ஆசீர்வதிங்க,
பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவனால் கைவிடப்பட்ட மனைவி, மனைவினால் கைவிடப்பட்ட குடும்பங்கள் கட்டப்படட்டும். பிள்ளைகள் மாறட்டும். குடும்பம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தை கலைக்கிற, குடும்பத்தை பிரிக்கிற பொல்லாத பிசாசினுடைய சதி திட்டங்களை உம்முடைய தாசனாகிய நான் கட்டி நிர்மலமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இவைகளை செய்ய குடும்பங்கள் கட்டப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, குடும்பங்கள் செழிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, குடும்பங்கள் சமாதானமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, படிப்பில் ஒரு உயர்வை தாங்க சுவாமி, நல்ல ஒரு வேலையில் பிள்ளைகளை செட்டில் செய்யுங்க சுவாமி. நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, இந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே பள்ளிக்கட்டும். என்னென்னலாம் உடைய பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தின்படி மன விருப்பம் இருக்கோ அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக நீர் செய்துவிட்டீர். பிள்ளைகளுக்கு கொடுத்த உம்முடைய பாதுகாவலுக்கு நன்றி சுவாமி. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென்.